வாங்கடா வாங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் செம்மையா மாட்டினீங்க. போன வாரம் பாவோன்ட்டு சும்மா விட்டது தப்பா போச்சு, இந்த வாரம் இருங்க எல்லாரையும் வச்சு செஞ்சிடுறேன். மறுபடியும் மைண்ட் வாஷி நினைச்சு வெளியவே பேசிட்டான், அதுவும் நம்மளுக்கு கேட்டுருச்சு. ஏதோ தப்பு பண்ணும் சொல்றான் நம்ம, அதான் என்ன சொல்றான்னு பாப்போமே. நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்ப பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சர்வீஸ்க்காக நீங்கள் வந்து பே பண்ணது 500 ருபீஸ், ஆனால் நீங்கள் கஸ்டமர்கிட்டருந்து நீங்கள் கிளைம் பண்ணது 800 ருபீஸ். இது தப்பு இல்லை சோபா? இவன் எந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் பச்சான்னு தெரியலையே. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான், ஏலே சில்லமுத்து கவுண்ட்ரி, உத்தம புத்திரன்ல சில்லமுத்து கவுண்ட்ரி, இவன் நல்ல பையன், நல்லா அக்கௌண்ட்ஸ் பார்ப்பான் அப்படின்வான். நீ பார்க்குற அக்கௌண்ட்ஸ் இதானா? முடியாது சாய், கண்டுபிடிச்சிட்ட சாய், இவன் எங்கேருந்து வந்திருக்கான் என்ன பண்ணுறான்ட்டு. அத்தது பாரு, ஒரு ஃபன் பண்ண போகிறான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். நம்ம கம்பெனிக்கு எதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னு கேட்க போகிறான் இவன். அப்போ இருக்கு இவனுக்கு. இப்போ நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சிக்கிட்டு சத்தமாக பேசிட்டீங்க. ஆமாம், அது எப்படி இந்த ஃபைலில் மட்டும் 2000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடச்சது? ஆ, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா போயிட போகுது? சொல்லுங்கள், எப்படிங்க உங்களுக்கு 2000 ரூபா லாபம் வரும்? ஆ, என்ன தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னே ஒன்றுமே புரியலையே. எப்படி உங்களுக்கு 2000 ரூபா லாபம் வரும்? ஒருவேளை இவனுங்க இப்படி இருப்பானுங்களோ, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வர மாதிரி இந்த சைடு இருக்கிறத கழிச்சிட்டு இந்த சைடில் இருக்கிறதையும் கழிச்சிட்டு முட்டை போட்டு ஆஃப் பாயில் அவனுங்களே தின்றுவானுங்களோ. என்ன முழிக்கிறீங்க திரு திருன்ட்டு? இன்னைக்கு நீங்கள் சம்மத்தையாக மாட்டினீங்க. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஆடிட்டிங்கில்ல இன்னைக்கு. ஆ, ஏன் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கினா 5 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க, அதிகமாக தான் விற்பாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வாடகை வாங்கி இடம் வச்சு இந்த கம்பெனி நடத்துகிறோம், வாடகை தர வேணாம் முதலாளிக்கு, அப்புறம் ஈபி பில்லு கட்டணும், நீ போயிட்டு வரிய காரு, அதுக்கெல்லாம் எவன் காசு தருது? இந்த மாதிரி விற்ற காசுலேருந்து தான் தரணும். பின்ன 5 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கே விற்று எங்களை நான் நாக்கு வலிச்சிட்டு போக சொல்கிறியா? ஐயோ, நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும், இவனுங்க என்னடானா நம்மளோட நிறைய கற்று வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் சரி வராது, இப்படியே விட்டால் தப்பாயிடுமே. இது அப்படியே மாற்றி நம்ம மேனேஜர்கிட்ட சொன்னோன்னு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ம், இரு, அதுக்கும் நான் வழி பண்ணுறேன். இங்கே வாழ்க்கையே போராட்டம் தான். ஒரு ஒரு நாளும் மற்றவங்கக்கிட்ட போராட்டத்தை விட கூட வேலை செய்கிறவங்கிட்ட அதிகமாக போராட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க அந்த கஸ்டமராலேயும் முடியுது, ஆனால் நம்மளால் கூட இருக்கவங்களால முடிஞ்சு புரிஞ்சுக்க முடியல. என்ன பால்கடா? ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன, நம்மளால ஏதாவது வேலை ஆகணுமோ? வாசமலையில போலி நானே. சார் சார், சாப்பிட்டா சார், உள்ளியும் தெளியாச்சு வெள்ளியும் தெளியாச்சு, பாத்ரூம் கூட போயிட்டு வந்துட்டேன் சார். என்ன நெக்கலா, ஒரு மேனேஜர்கிட்ட பேசுறோன்ற மரியாதை எல்லாம் போயிடுச்சுல உங்களுக்கு? மேனேஜர்ன்ற ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா பெரிய சூனியக்காரன்றது ஞாபகம் இருக்கு. சார் சார் சார், உங்களை போய் என் வாயால் தப்பாக சொல்லுவேன் நான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். வெரி குட் வெரி குட் சாய், வெரி குட் சாய், நீங்கள் இப்போ தான் நல்லா பண்ணுறீங்க. பிஸ்னஸ் விஷயம்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனுபவம் எல்லாருக்கும் தேவை சாய். ஐயோ, மேனேஜர் வந்துட்டாரு, இப்போ என்ன சொல்ல போகிறாரு? சிசி போடுன்னு சொல்ல போகிறாரா, சிசி போடாதுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை சிசி போட்டு அது எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்ல போகிறாரான்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் இவர் என் மெயில பாக்குறாரா, அதே எனக்கு ஒரு டவுட். ஒரு முக்கியமான விஷயம், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரைசல் போட போறோம். இந்த அப்ரைசலுக்கு வந்து நான் முதல்ல சுரேனை கூட்டிட்டு போறேன். ஆ சுரேன், நீங்க என்ன வேலை செய்யுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சுரேன். மார்னிங் 9:30 வரீங்க, ஆனா ஈவினிங் 5:30 6 o'clock கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கீங்க. எப்படி நீங்கள் 5:30 6 வரைக்கும் தான் நீங்கள் வேலை செய்வீங்களா? ஏன் அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியாதான்? அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க? அந்த கஸ்டமர் சர்வீஸில் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா 8:00 to 8:00 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் மாடுங்க சொல்லிடுறாங்க சார். நான் மார்னிங் காலையில் 9:00 வரேன், லஞ்சுக்கு கூட நான் 15 minutes தான் எடுத்துக்கிறேன். மார்னிங்கும் காஃபி கொடுக்கறதில்ல, ஸ்நாக்ஸ் டைம்லையும் நான் பிரேக் எடுக்கிறது இல்லை. எவ்வளோக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் 5:30 கிளம்புறேன். இதில் என்ன தப்பு இருக்குது சார் சொல்லுங்கள். அந்த பொண்ணு வரதே காலைல 10 மணிக்கு, வந்தாலும் வேலை செய்கிறது இல்லை, 11:30 மேக்கப் போடுது, கரெக்டாக 12:30 ஆனோடனே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து மேலே போயிடுது, 2.5 hours சாப்பிடுது, திருப்பி கீழே வந்து லேப்லேயும் கை வைக்கிறது இல்லை, பேப்பர் ஒர்க்கும் பண்ணுறது இல்லை, 4 மணி ஆனோடனே காஃபி பிரேக் போயிடுது, 4:30 வந்து பொறுமையாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது.
எட்டு மணி வரையும் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி 8:30 வரையும் ஒர்க் பண்ணுது சார். ஓகே சார், செம்ம சார் அவங்க. ஓகே, நாங்கள் 8 hours 9 hours ஒர்க் பண்ணுறோம் சார். ஆனால் அந்த பொண்ணு, சாரி சாரி, அந்த அம்மா 4.5 hours தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அப்ரிசியேஷன் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. அந்த அம்மா அப்ரைசர் முடிச்சு செம்ம சந்தோஷமாக வராங்க சார். நாங்கள் 8 hours 9 hours ஒர்க் பண்ணுறோம் சார். எங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சார். ஒரு மேலதிகாரிகிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் போயிட்டு சாய் சதீஷை வந்து என் பிரைவேட் சாட்டுக்கு சொல்லுங்கள், அவரோட அப்ரேஷன் நீங்கள் முடிக்கணும். உண்மையாக சொன்னால் தப்புன்றானுங்க. இந்த ஆஃபீஸில் அரட்டை அடிக்கிறவனும் ஜாலரா தட்டுறவனும் பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறவங்க தான் ரொம்ப அதிகமாக மதிப்பு தராங்க. நம்மளுக்கெலாம் எங்கே தரானுங்க சாய்? அடுத்த அப்ரைசல் உங்களுக்கு தானா? உங்களை பிரைவேட் சார் கூப்பிட்டுருக்காங்க. ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? ஹாய் சார், பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சொல்ல மாட்டேன், இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மூஞ்சில் சிரிப்பு இல்லாமல் உருன்னு. அப்புறம் இந்த கேமரா கிட்டே உங்கள் மூஞ்சை ஜூம் பண்ணி காமிக்காதீங்க சார், குழந்தைங்களாம் இருக்காங்க பயந்துட போகிறாங்க, ஏன்னா கன்றாவியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க சார், அப்போ தான் அவங்க உங்களுக்கும் நல்லது, பார்க்குற எங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னமோ எல்லாம் பண்ணி கொடுத்துடுறோம் அவங்களுக்கு, அதனால வரவங்க கிட்ட எல்லாம் 100 போட்டு கொடுக்குறோம், அதுல என்ன தப்பு? தெரியுமா எங்க மேல கம்ப்ளைண்டா? எங்க மேல சார் யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா? நானே என் கண்ணால பார்த்தேன். அந்த அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து இன்வாய்ஸ் கேட்டாரு, கால் கெடுக்க நின்னாரு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றுந்தாரு. அவருக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுக்க முடியல. நீங்க தான் என்ன வேலை செய்யறீங்கன்னு தெரியலையே. எப்பயுமே இந்த கம்பெனி எல்லாம் எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி தானே சார் சொல்லுவீங்க. ஒரு ப்ராஃபிட் வந்தால் என்னடா இது, கம்மியான ப்ராஃபிட் தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. சின்ன லாஸ் ஆனால் கூட ஐயோ இவ்வளோ பெரிய லாஸு, ஐயோ அப்பாப்பா கம்பெனியே போச்சு, உங்களுக்கு இனிமேட்டு சேலரியே கொடுக்க முடியாதுன்னு வீங்க. நீங்கள் விடுற அப்பீல எங்களுக்கு என்ன தெரியாதா சார்? அவர் 2 மணி நேரம் நிற்கலை, 2 செகண்ட் கூட நிற்கலை. ஏன்னா நான் தான் அவரை பக்கத்தில் உட்காந்த வச்சு பேசிகிட்டு இருந்தேனே. அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அவர் கேட்டது இம்போர்ட் இன்வாய்ஸ், நான் எக்ஸ்போர்ட். அதுவாக உங்களுக்கு தெரியுமா? சுத்தம் ரெண்டுமே டாக்குமெண்டேஷன் தானே, ரெண்டுமே டாக்குமெண்டேஷன்றதால நீங்களே பண்ணலாம்ல. இன்னும் அந்த சிஸ்டத்தை பார்த்து நீங்கள் சரியாக கற்றுக்கலன்னு நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்க யாரும் இம்போர்ட்டை பற்றி படிக்க மாட்டாங்க, இம்போர்ட்டில் இருக்க யாரும் எக்ஸ்போர்ட்டை பற்றியும் படிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்சி போட்டதே நான் தான், எனக்கு தெரியாது. எங்கள் வாயிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு அதை நீங்களே கொடுக்குற மாதிரி ஒன்று அப்படியே பில்டப் கொடுப்பீங்க பாருங்களேன். இல்லை வேற குறை வேற கண்டுபிடிப்பீங்க. நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? எங்கேயோ நல்லா வந்துட்டீங்க. இந்த மாதிரி வீண் பேச்சிருக்கு, இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாதப்ப ஏன் கஷ்டப்பட்டு வச்சிங்க? ஒரு கொலி இன்னொரு கொலி கெல் பண்ணக்கூடாது சார். ஒரு ஒலிகா அவருக்கு இன்வாய்ஸ் வேணும்னு சொல்லி இன்வாய்ஸ் நான் வாங்கி கொடுத்துட்டு போனேன். அதுக்கு அவர் இல்லை, அவர் போகும்போது அவர் தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னார், அது காதில் உண்டுதா? அதானே நல்ல விஷயம்லாம் அவங்க காதிலே உள்ளாது. இது நடந்து 6-7 மாதம் கிட்ட ஆச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் அப்போயே என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ரைசல் அப்படின்னு ஒரு 4 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து நீ இது பண்ணிட்ட, நீ அது பண்ணிட்ட, இது பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? நீ அப்ரைசெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது, கம்மியாக தானே பண்ண போகிறீங்க. பண்ணிக்கோங்க, பாய், நான் கிளம்புறேன். உங்களுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்காங்களா? 100க்கு 100 போட்டால் தான் இவங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும், இல்லை நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஆ, இருந்தால் பிரான்ச்சை பார்த்துக்கிறேன் பிரான்ச்சை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன தான் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 10,000 மெசேஜ் பார்க்குறேன்னு சொல்கிறாரு, ஆனால் அதில் எத்தனை மெசேஜுக்கு ஆக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இவரெலாம் வேலை செய்கிறேன்னு சொல்லி சுற்றின்னு இருக்காரு. இதெல்லாம் சொன்னால் நம்மளை தப்பு சொல்லுவாங்க. விடுங்க சாய். ஜீவா சார், எனக்கு அப்ரைசல் எங்க? எனக்கு அப்ரைசல் போடுறேன்னு சொன்னீங்களே. உங்களுக்குலாம் இருக்குமா அப்ரைசல்? கார் கொடுத்துருவோம், கார் கொடுத்துருவோம்.
இல்லை நாங்கள் கார் கண்டிப்பாக பிடிக்கும் அது பெட்ரோலும் நாங்கள் அனுப்புவோம் என்டர்டைன்மெண்ட் அலோவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து 10,000 இருக்க மாட்டோம் என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய ஆபீஸ்ல இருக்காங்க இதை அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன்